ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/1/2020 விகாரி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. அதிகாலை 4:48 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் விஷாகம். அதிகாலை 1:32 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சுப காரியங்கள் நடந்தேறும். சுப நிகழ்ச்சிகளில் மனைவியோடு குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றம் ஒன்றுதான், மனக்கவலையை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் BM. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு திருப்பம் அமையக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் CM. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். ஜென்ம ராசிக்கு சத்குருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிராளிகள் மூலமாகவே மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் BI. பந்த பாச சொந்தங்களை மதிக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதற்கும் அஞ்சாமலும் எதையும் வெறுக்காமலும் வாழ பழகு நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் DM.
எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகளுக்கு உண்டான வளர்ச்சியும் பலன்களும் இன்றைய நாளில் அமையும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திர பகவானும் தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த மனோபயம் தானாக விலகும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் வந்து பொழிவும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் KI. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாள தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகம் இருக்கிறதுனால மன அமைதியும் மன அமைதிக்கு தேவையான நிம்மதிக்கு மேலான நிதி வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசையும் கலைத்துறை ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடி கொம்பு முத்தாளம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் NR. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் தடைபட்ட சுப நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் UZ. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன பாக்கியஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருக்கிறதுனால பிதா வழி உறவுகளால் பெருமைகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார் வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் KT. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நலமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவருடைய தகுதிக்கு தகுந்த வளமான மேன்மைகள் இன்றைய நாளில் நலமாகவே அமையும்.
அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமான வகையில் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அதுவும் ஒற்றுமையோடு செல்லக்கூடிய பாக்கியங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ வயோரிதப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அருமையான சிறப்புகளையும் பெருமையான வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதையலை தேடி வாழுகிற இந்த உலகில் இதயத்தை தேடி வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம லக்னத்துக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சிம்ம லக்னம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்பாக அப்படிங்கிறத விட அதிகாரமாக கையாளக்கூடிய லக்னம் இந்த சிம்ம லக்னம். அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அல்லது பெரிய நடுத்தர வயதில் உள்ளவராக இருந்தால் கூட பெரிய மனிதராக இருந்தால் கூட எல்லோருக்குமே தன்னை அறியாத ஒரு அதிகாரம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நான் கூட சில சமயம் வெளிநாட்டு பயணங்களில் வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் விளையாட்டாக சொல்லக்கூடியது. மற்ற லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து அமைதியாகவோ அன்பாகவோ இருந்தால் கூட இந்த சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளிடம் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட கூட அன்பு காட்டுகிற குழந்தைகள்கிட்ட கூட அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மற்ற லக்கணத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வந்து ஒரு சிறு குழந்தையை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், சிரித்த முகத்தோடு பேசுனீங்கன்னா அதுவும் சிரித்த முகத்தோடு உங்களை பார்த்து சிரிக்கும். அதே சமயம் பாசத்தோடு ஆறுதலோடு பேசுனீங்க அப்படின்னா அதுவும் ஆறுதலாக கனிவாக உங்களை பார்க்கும், உங்களை பிடித்த மாதிரி இருக்கும். அதே சமயம் அதே சின்ன குழந்தை வந்து சிம்ம லக்கணமாக இருந்ததுன்னு வைங்களேன், சிம்ம லக்கண குழந்தைகளிடம் நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னு வைங்களேன் அது உங்களை முறைச்சித்தான் பார்க்கும். பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா ஏன்னா அவ்வளவு ஒரு தீர்க்கமும் அவ்வளவு ஒரு தீர்க்கமான பார்வையும் அதே சமயத்தில் ஆண்களை பார்த்தாலே இதில் வந்து பண்பாடு மிக்க ஒரு சூழ்நிலையை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய கண்களாலேயே அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமும் சிம்ம லக்னத்திற்கு உண்டான சிறப்பு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.